திருப்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இவிவி கேங்மேன் வேக்கன்சியில் வந்து ப்ரொமோஷன் எப்படி அப்படின்ற நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கேங் மேனை பற்றி நிறைய வீடியோஸு அப்லோட் பண்ணிவிட்டோம் அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சப்போஸ் இடஒதுக்கீடு எப்படி எவ்வளோ வேக்கன்சி அந்த அது சேல்ரி எவ்வளோ ப்ரமோஷன் எப்படி இதை பற்றி எல்லா நியூஸும் டேட் நம்ம வீடியோவில் இருக்குது நீங்கள் கீழே ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி பிளேலிஸ்ட்டில் இருக்காது நீங்கள் வீடியோ கீழே அதாவது இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு தேர்ட்டி வீடியோஸ்கிட்ட ஸோ அதை நீங்கள் கண்டிவாக பார்த்தீங்கனாலே கீழே ஸ்க்ராப் கீழே கொஞ்சம் போனீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல் அப்டேட்ஸ் ஒன்று வந்துடும் ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி கேங் ப்ரொமோஷன் எப்படி ஸோ ஏன்னா அது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் எலிஜிபிள் ஸோ டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்க பிஇ படித்தவங்க இவங்களாம் சப்போஸ் அதில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பதவி உயர்வு இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பிஇ படித்தவங்க அப்ளை பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நூற்றில் பத்து பேராச்சும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பிஇ படித்தவங்களுக்கு வேலை கிடையாது ஸோ கிடைக்கிற வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு காக்காஸ் சம்பளம் சம்பளம்னாலும் அரசாங்கம் சம்பளம் அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு உள்ளே வந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஃபிஃப்த்து படித்த உங்களுக்கு ஃபிஃப்த்து படித்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படி தான் தருவாங்க டென்த் படித்தாலும் அவ்வளோதான் சம்பளம் டுவெல்த்து படித்தாலும் அவ்வளோதான் சம்பளம் பிஇ படித்தாலும் அவ்வளோதான் சம்பளம் ஸ்டார்டிங் பட் ஆனால் டென்த்து ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க பிஇ முடித்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து போஸ்டிங் அடிப்படையில் படிப்பு அடிப்படையில் உள்ள தேர்வு எழுதி பேக்கிரலாம் சப்போஸ் ஃபிஃப்த்து படிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கேங்மேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதாவது வருஷ கணக்கில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு வந்து சீனியர் கேங்மேன் சீஃப் கேங்மேன் வரைக்கும் போகலாம் பட் ஆனால் இவங்க இந்த மாதிரி டென்த்து டுவெல்த்து பிஇ முடித்தவங்க வந்து அவங்க படிப்புக்கு ஏற்றவாறு இந்த வேலைக்கு உள்ளே வந்தாலும் உள்ளே வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க வந்து மேலே போஸ்டிங்க்கு போ போவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஸோ அதனால் ஹையர் எஜுகேஷன் படித்தவங்க வந்து பயப்பட தேவையில்லை உங்களுக்கான தகுதிக்கேற்ற வேலை வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கைக்கு வரும் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க அதுக்கடுத்து வந்து படித்து இன்னும் மேலே 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 போஸ்டிங்கில் தாராளமாக போகலாம் உள்ளே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்துவாங்க கண்டிப்பாக நீங்கள் மேலே 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 இன்னும் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் ஸோ டி ஃபிஃப்த்து படித்தவங்களும் நீங்கள் அதோட முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் கேண்டிடேட்ஸ் அதாவது பல வருஷங்கள் நான் அந்த இதில் கேங் மேனாக ப பதவி பணியாற்றிருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் பதவி ஏற்பட முடியுமோ இல்லையா ஆனால் இவங்க வந்து உங்களுக்கு மேலே உங்கள் போஸ்டிங்கில் உங்களுக்கு ஈக்குவலாக தான் உள்ளே வருவாங்க பட் உங்களுக்கு மேலே வந்து அவங்க பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த பட்டதாரிகளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அதிகமாக வாய்ப்பு உள்ளது ஸோ அதனால் பட் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது அதிகமாக படித்தவங்க யாருமே இதனால் பயப்பட வேண்டாம் டென்த்து அபவ் டென்த் டென்த்து பேசிக்காக படிச்சு படித்தவங்க வந்து இதனால் படிக்க வேணாம் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்களாம் வச்சு முடிச்சுருங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹையர் இது வேணும்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கான வீடியோவில் இதை பார்த்துட்டோம் ஸோ மேலும் கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ